கொரிந்த் கால்வாய் ஆனது 19 நூற்றாண்டில் கிரீஸ் நாட்டில் கட்டப்பட்ட ஒரு செயற்கையான நீர்வழி போக்குவரத்து ஆகும். கொரிந்த் கால்வாய் July 25, 1893 அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. கொரிந்த் கால்வாய் கொரிந்த் வளைகுடாவையும் சரோனி வளைகுடாவையும் இணைக்கும் ஒரு செயற்கையான நீர்வழி போக்குவரத்து ஆகும். கொரிந்த் கால்வாய் வருவதற்கு முன்பு கொரிந்த் வளைகுடாவிற்கு செல்ல கப்பல்கள் பெலோபோனிஸ் தீபகற்பத்தை சுற்றியே செல்ல முடியும். ஆனால் கொரிந்த் கால்வாய் மூலம் கப்பல்கள் செல்வதால் சுமார் 430 மைல் தூரம் குறைகிறது. இதனால் கொரிந்த் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு வணிக நேரமும் எரிபொருளும் குறைகிறது. கொரிந்த் கால்வாய் ஆனது 6.3 கிலோமீட்டர் நீளமும் 26 அடி ஆழமும் 21.4 மீட்டர் அகலமுமே கொண்டது. எனவே இந்த கால்வாய் வழியாக 17.6 மீட்டர் அகலம் கொண்ட சிறிய கப்பல்கள் மாத்திரம் பயணம் செய்ய முடியும். நவீன கப்பல்களால் பயணிப்பது மிகவும் கடினம். கொரிந்த் கால்வாய் 1893 கட்டப்பட்டாலும் 2000 வயதான கனவாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் கொரிந்த் கால்வாய் 1 நூற்றாண்டிலே கட்டுவதற்காக கிரீஸ் நாட்டவரால் முன்மொழியப்பட்டது. ஆனால் புவியியல் மற்றும் நிதி பிரச்சனைகளால் கால்வாய் கட்டும் முயற்சியை கைவிட்டனர். 1893 மற்றும் 1940 இடைப்பட்ட காலத்தில் நிலச்சரிவால் கால்வாய் பலமுறை மூடப்பட்டது. பின்னர் 2 உலக போரின் போது ஜெர்மன் நாட்டு படைகளால் கொரிந்த் கால்வாயானது முற்றிலும் தகர்க்கப்பட்டது. பின்பு இந்த கால்வாயை சரி செய்வதற்கு 4 வருடங்கள் ஆயின. தற்போது பல தடைகளை உடைத்தெறிந்து கொரிந்த் கால்வாய் ஆனது 1948 July 1 திறக்கப்பட்டு இன்று வரை ஒவ்வொரு வருடமும் சுமார் 11,000 கப்பல்கள் கொரிந்த் கால்வாய் வழியாக செல்கின்றன. பெரும்பாலும் சுற்றுலா கப்பல்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் மாத்திரம் செல்கின்றன. கொரிந்த் கால்வாய் உன்னதமான பொறியியல் படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நாம் இனி இந்த மகத்துவமான கொரிந்த் கால்வாய் வழியாக சென்ற கப்பலில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோவை பார்ப்போம்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நேர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இது போல பல பல செய்திகள் அறிந்து கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.